கத்திரிக்காய் கடலை பருப்பு எல்லாம் சேர்த்து அவிக்க போறோமையா, அவிச்சு கடைய போறோமையா, தோசையை சுட்டு தொட்டு சாப்பிட போறோமையா, எல்லாரும் வாங்கையா சாப்பிட. இட்லி தட்டை இடமா அருணே, அடுப்பு பத்த வையப்பா. இந்த பத்த வச்சிடறேன். அப்படியே போட போறாதையா, வெட்டி புழு இருக்கான்னு பார்க்கணும் ஐயா. இந்த இருக்குல்ல ஐயா புழு, கத்தரிக்காயில நாட்டுக்காயில இருக்கும் ஐயா புழு, நம்ம தான் பார்த்து நறுக்கணும் ஐயா. காவிரியில் புழு இருந்தால் தப்பு இல்லையா, ஹோட்டலில் கோழிக்கறியில் தான் இருக்கக்கூடாதையா, அது தேவையில்லாத விஷயம்யா. ஆமாம், ஹோட்டல்காரங்க சண்டைக்கு வந்துருவாங்க. அடுப்பு பத்த வையா அருணே, அடுப்பு பத்த வையா. நான் பத்த வைக்கிறேன். இட்லி தட்ட குறையா. இந்தாங்க பாட்டி, நல்லா கொதிக்க விடையா, வெள்ளப்புடு உரிக்கிறனையா, பத்து பல்லையா, திணிக்கான புளி வைக்கணுமையா. இது கூட மிளகா வத்த வைக்கணுமையா, நான் எடுத்துட்டு வரேன் ஐயா. இது அவிச்ச மிளகா வத்த ஐயா. அவிச்ச வத்தலா பாட்டி? அவிச்ச வத்த. அப்படியா? மேத்தட்டில் வீரங்காய வைக்கணுமையா, கடலப்பருப்பு சேர்த்து வச்சிடலாம் ஐயா. இரியா நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். சட்னி பத்தாதையா அருணே. பாட்டி எனக்கு போகத்த மீது. சரியா, இட்லி தட்டை தூக்கி உள்ள வையா. அரைநாளிகளுக்கு நல்லா வேகட்டும் ஐயா. அரைநாளி ஆகுமா பாட்டி? அது ஆகும், வெந்ததும் ஆட்டி கடைஞ்சிடும் ஐயா. அவிச்சு வச்சோம்னா சூப்பராக இருக்கும் ஐயா சட்னி. பாட்டி ஏன் கடைய முடியாது? ஏன் கடைய முடியாதுன்னா, இந்த கத்தரிக்காய் எல்லாமே இருக்கு, இந்த பருப்பு எப்படி கடைஞ்சி விடுவேன், நயிர் வேணுமா? ஓ, அது வரையா இருக்கா? அப்படியா இந்த மாதிரி சட்னி வச்சாவா? ஆமா, நான் வைக்கிற சட்டினா ரொம்ப பிரியமா சாப்பிடுவார் ஐயா. அதே ஒரே லவுஸ்ல தான் இருந்திருக்கீங்க அந்த காலத்துல. இன்னும் வேக ஐயா, மூடி வையா. வெந்துருச்சு இறக்கையா. குள குளன்னு வச்சியா, ஆட்டோரில் ஓட்டு ஆட்டிடுவோம் ஐயா. அருண, கல்லை கழுவுயா. சட்டினிக்கு ஆட்டையா, நான் தோசை விட்டு வைக்கிறேன். என்னைய தடவை மழை வர்ற மாதிரி இருக்கு பாட்டி. வரட்டும் ஐயா, மழை வந்தா குற்றவாளிகளை போயிடுவோம் ஐயா.
நம்மளுக்கு இடம் இல்ல. போட்டிக்கார பையன் தான் எல்லாத்தையும். பாட்டி மழை வந்துருச்சு, பொட்டு வச்சிருச்சு. வாங்க உள்ள போயிருவோம். மழை நின்றுடுச்சுங்க. மழை நின்றுடுத்தோம். ஆட்ட போறேன். இது மண்புழு என்ன சொல்லுவாங்க, விவசாயிகளின் நண்பன். அது மீன்களுக்கு உணவு. விவசாயிகளுக்கு நண்பன் இல்ல, மீனுக்கு. நல்ல மழை வேஞ்சிருக்கியா, ஆட்டோரம் இல்ல, தண்ணி தேங்கி கிடக்கையா. மழை தண்ணிய ஊட்டி சட்டினி ஆட்டையா. அருணே, மழை தண்ணி எவ்வளவு தெளிவா இருக்கும் பாரியா. மழை தண்ணி பேர எங்க சட்னி ஆட்ட, பாட்டி எங்க தோசை சுட. ஆட்டாட்டம் அந்த வேர்க்கடல் வாசம் எவ்வளோ சூப்பராக வாசம் வருது பாரியா. அதான் அதான் பாட்டியோட ரெசிபியே ரெசிபி தான்யா. எங்கிட்டே பாட்டிக்கு மூளை இருக்குன்னு தெரியல. அந்த காலத்து சாப்பாடு இதெல்லாம் கல் உப்பு கொடுத்து விடுறேன்யா. நல்லா சேர்த்து போட்டு ஆட்டையா. எவ்வளோ போதுமா? போதும் போதுமா? ஓகே, கூட போட்டு ஆட்டுங்கய்யா. இதை அவன்கிட்ட கொடுத்துருவா? ஆமாம். சரி இருக்கு. கொடு அருணே, இந்த உப்பு உங்ககிட்ட கொடுக்கணும்னு பாட்டி உத்தரவு. கொண்டாங்க போதுமா. கடுகு வறுப்புல ஒட்டு தாளிக்க போறேன் ஐயா. முளை கட்டி போறதும் ஐயா சாப்பிடுவோம் ஐயா. இன்னைக்கு வந்து பாட்டி நமக்கு சுட சுட தோசை சுட்டிருக்காங்க. ஆளுக்கு ரெண்டு தோசை நல்லா சூப்பரா சாப்பிட போறோம். அந்த தோசைக்கு வந்து தொட்டுக்கிறதுக்காக அது ஊத்தப்பமா கல் தோசையான்னு தெரியல. கல் தோசை தான் சூடா சூப்பரா தோசை சுட்டு கொடுத்துருக்காங்க. இலையை கழுவணும். இப்ப நம்ம கழுவிட்டு சாப்பிட்டு போகலன்னு வச்சுக்கோ, மழை வந்து கழுவி விட்டு போயிடும் இன்னொரு தடவை. ஏன்னா ஏற்கனவே செம மழை. தோசை சுட சுட தோசைக்கு சுட சுட தோசைக்கு நல்ல இந்த கத்திரிக்காய் கடலைப்பருப்பு எல்லாத்தையும் போட்டு ஆவியில் இட்லி குண்டால ஆவியில் அவிச்சு அதை வந்து பாட்டி சட்னியை அரைச்சிருக்காங்க.
சாரி மிஸ்டர் அருண் அரைச்சிருக்காரு, பாட்டி தோசை சுட்டிருக்காங்க. நல்லா சூடா சூடா கத்திரிக்காய் கடலைப்பருப்பு சட்னி, கத்திரிக்காய் கடலைப்பருப்பு கடைஞ்ச சட்னி. பாட்டி சாப்பிடுவோம், பாட்டி வாங்க பாட்டி. இன்னும் தூரல் சாரலெல்லாம் லேசாக தூரிக்கிட்டே தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. அந்த இந்த பாருங்க ஆவி தெரியுதா உங்களுக்கு வீடியோவில், கப கப கபன்னு சட்னியில் ஆவி வந்துக்கிட்டு இருக்குதுண்டா, ஆவி வந்துக்கிட்டு இருக்கா. சூடாக சட்னி பாட்டி நல்லா தாளித்து கொடுத்துட்டாங்க, சூப்பர். ஆனால் அந்த வேர்க்கடலை ருசி, புளியோட புளிப்பு, அவிச்ச வத்தலோட காரம், அதுக்கப்புறமா கத்திரிக்காய் டேஸ்ட்டு, எல்லாமே சேர்ந்து சட்னி சூப்பராக இருக்கு. அதுவும் பாட்டி பாசமாக சுட்டு கொடுத்த கல் தோசை. பாட்டிம்மா இந்த ஐடியாலாம் எங்கே கற்றுக்கிட்டீங்க? ஆமாம், அது ஐடியா அம்மா சொன்னாங்களா அப்பயே, சின்ன வயசுலேருந்து அப்படி தான் பண்ண வேண்டு. பாட்டி வந்து அவங்க வீட்டுக்காரருக்கு விருப்பமாக செஞ்சு கொடுத்து அவர் விருப்பமாக சாப்பிட்ற அந்த சட்னியை இன்னைக்கு வந்து நாம ரொம்ப விருப்பமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதுவும் இந்த ஹைலைட்டே வந்து என்னன்னா, பெஞ்ச மழை தண்ணி உரலில் வந்து தேங்கி இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை எடுத்து ஊற்றுன்னு அருண்ட சொன்னேன், எடுத்து கீழே ஊற்றிடுன்னு. அதை எதுக்கு நீ ஊற்றுற, சட்னியில் ஊற்று, சேர்த்து போட்டு ஆட்டு அப்படின்ட்டாங்க. அப்புறம் தான் அப்போ எனக்கு புரியல, இப்போ தான் தெரியுது அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. அந்த மழை தண்ணி டேஸ்ட்டும் சேர்ந்து நல்லா இருக்குது, நல்லா சூப்பராக இருக்குது, நல்லா குளிர குளிர ஊற்றி சாப்பிடும். ம், சட்னியெல்லாம் ஊற்றி தோசை சாப்பிட்டோம்னா சும்மா தொட்டு தொட்டுலாம் சாப்பிடக்கூடாது, சட்னியிலே தொட்டி கட்டிடணும், அந்தளவுக்கு சாப்பிடணும். இந்த அதை கட்டி வைக்கம்பாரு, இந்தா லேசாக இன்னும் தூரல் தூரிக்கிட்டே தான் இருக்குது. இவ்வளோ இவ்வளோ பெரிய தோசையை சுட்டு கொடுத்தா ரெண்டு தோசை தான் சாப்பிட முடியும். அருண் அப்புறம் எப்படி 40 தோசை சாப்பிடுவான்? ஆ கிடையாது, இனிமேலும் சாப்பிட போறதும் கிடையாது. பாட்டி வந்து பாட்டியால் சாப்பிட்ற சாப்பாடு மட்டும்தான், நாங்கள் இருக்கிற வரைக்கும் நாங்கள் திருப்தியாக சாப்பிட்ற சாப்பாடு. உனக்கு ஏதாவது கண்டுபிடிக்க முடியாதுண்ணே, இது எந்த சட்னி மாதிரி இது இந்த சட்னி இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு கோர்ஸ் படிக்கணும் போல. புதுசாக ஒருத்தர்கிட்ட கொடுத்தோம்னா அவங்களுக்கு என்ன சட்னியே கண்டுபிடிக்க முடியாது. இந்த சட்னி வந்து என்ன சட்னின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். இந்த சட்னி? ஆமாம், இது கடலை பருப்பு சட்னி போல இருக்கு. கடலை பருப்பா? வேற என்ன போட்டிருக்காங்க கூட? வேற கடுகு, இது கருவேப்பிலை, இதான் இருக்கு. பாட்டி நம்ம என்ன போட்டோம் சொல்லுங்க, என்ன போட்டோம்? என்னென்ன? கத்திரிக்காய். கத்திரிக்காய் போட்டீங்களா? ஆமா, வெள்ளை பூடு, ஈரங்காயம் எல்லாம் போட்டுருக்கு. கண்டுபிடிக்க முடியல, பாட்டி வச்ச சட்னி சூப்பரா இருக்கு. அந்த அளவுக்கு டேஸ்ட் வச்சு இது என்ன சட்னி தான் சொல்லி அக்யூரேட்டா கண்டுபிடிக்க முடியாத மாதிரி ஒரு சூப்பரான சட்னி இது. அதுல ஹைலைட் என்னன்னா, அவிச்சதுதான் ஹைலைட். ஆமா, ஆவியில அவிச்சதுதான் ஹைலைட். நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு சட்னியை வந்து மிக்சியில அரைக்காம அம்மியிலயோ ஆட்டோரோலையோ அரைங்க, அது ருசியே வந்து அது ஒரு தனி ருசி, உடம்புக்கும் ரொம்ப நல்லது, ஆரோக்கியமும் கூட. பாட்டி வந்து இந்த வயசுலையும் அம்மிக்கல்ல வந்து தூக்கி அரைக்கிறாங்கன்னா அது வந்து நம்மளால பண்ண முடியாது, மூச்சு வாங்கும். ஆனா அவங்க ஈஸியா அரைக்கிறாங்கன்னா அந்த மாதிரி சாப்பாடு, எனக்கு மூச்சு வாங்கி, அந்த மாதிரி சாப்பாடெல்லாம் வந்து அந்த காலத்துல இருந்தே சாப்பிட்டதுனாலதான் மிரட்டுறாங்க பாத்தீங்களா. இன்னொரு தோசை வச்சுக்கப்பா, இதோட இந்த வீடியோவை நாங்க முடிக்கிறோம். இதே மாதிரி இன்னொரு அருமையான புதுமையான சூப்பரான ஒரு நல்ல வீடியோ உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சமையல்காரன் கருப்பாய் பாட்டி மிஸ்டர் அருண். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட உங்கள் சமையல்காரன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மணி அடிச்சு வையா, பெல் பட்டன் தான் மணி, வேற ஒண்ணும் இல்ல. மறந்துடாத வையா. ஆமா, பை டாடா. பை பை டாடா. இல்ல, தாத்தா போயிட்டாரு. மா வேலை முடிஞ்சா என்ன சாப்பிட்டு போமா? வாங்க சாப்பிட்டு போங்க. ஏன் பஸ் வந்துருச்சா? எங்களுக்கு பசி வந்துருச்சு, உங்களுக்கு பஸ் வந்துருச்சு.